நாட்டில் சிறப்பான முறையில் நீர் மேலாண்மையை கையாண்ட மாநிலத்திற்கான விருது தமிழக அரசுக்கு கிடைத்துள்ளது. ஆண்டுதோறும் நாடு முழுவதும் நீர்நிலைகளை பாதுகாத்தல், நீர் மேலாண்மையை சிறந்த முறையில் கையாளுதல் ஆகியவற்றுக்காக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் சிறப்பு விருதுகளை வழங்கி வருகிறது. இதன்படி நாட்டிலேயே சிறந்த நீர் மேலாண்மையை கையாண்ட மாநிலமாக தமிழகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் இரண்டாம் இடத்தையும் ராஜஸ்தான் மாநிலம் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன. தென்னிந்திய அளவில் வேலூர் மாவட்டம் நீர் மேலாண்மையில் முதலிடத்தையும் கரூர் இரண்டாம் இடத்தையும் பிடித்துள்ளன. இதற்கான விருதுகள் இம்மாதம் 12-13 தேதிகளில் வழங்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்னிந்திய அளவில் முதன்மை மாவட்டமாக வேலூர் மாவட்டத்தை தேர்வு செய்யப்பட்டதற்கு நன்றி தெரிவித்துள்ள அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் சண்முக சுந்தரம், வறட்சியை தாங்கும் வகையில் புனரமைப்பு திட்டத்தின் கீழ் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கைகளினால் 7 ஊராட்சி ஒன்றியங்களில் 2,677 நீர் செறிவூட்டும் கிணறுகள் அமைக்கப்பட்டு தற்போது நிலத்தடி நீர் பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஃபஸ்ட்டு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2018-19 352 லட்சம் மதிப்பீட்டிலும், திருப்பி 2019 வந்து 2,667 நீர் செறிவூட்டும் கிணறுகள் மற்றும் 932 கருங்கள், அந்த போல்டர் செக் டேமு, ரீசார்ஜ் பிட்டு, ரீசார்ஜ் வெல், இதெல்லாம் நம்ம அந்த ஆறுனுடைய ஆற்றினுடைய படுகைகளில் போட்டதன் மூலம் அந்த மழை பெய்கின்ற மழை நீரை வந்து நேரடி நிலத்திற்கு கொண்டு சென்று அந்த நீர்வள ஆதாரங்களை வந்து நம்ம வலிமைப்படுத்த முடிந்தது. இதன் மூலமாக அந்த பாலாறுக்கு வரக்கூடிய தண்ணீருடன் தண்ணீருடைய அளவும் வந்து அதிகரிக்க தொடங்கியது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.